மண்ணு பிளந்துடுறா நம்ம நெஞ்சு பிளந்துடுறா, மண்ணு பிளந்துடுறா நம்ம நெஞ்சு பிளந்துடுறா, மித்தி வாய்வ அள்ளி குடிக்க மண்ணு பிளந்துடுறா, மண்ணு பிளந்துடுறா நம்ம நெஞ்சு பிளந்துடுறா, மண்ணு பிளந்துடுறா நம்ம நெஞ்சு பிளந்துடுறா, மித்தி வாய்வ அள்ளி குடிக்க மண்ணு பிளந்துடுறா, மதிமயங்கிய நிலையில் மத்திய அரசும் தகுதியான தலைவனை தேர்ந்தெடுக்க தவறிய தமிழக மக்களும் கடந்த 6 மாத காலமாக அல்லல்பட்டு அவதிப்பட்டு அலைகழிக்கப்பட்டு அடையாளம் அற்றுப்போன அவமான சின்னங்களாய் சிதறி கிடக்கிற என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு, இங்க இருக்கிறவங்க அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கம். என்ன நடக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில்? நீங்க அனைவருமே நன்றாக அறிந்திருப்பீர்கள், சோமாலியா பேர்பட்ட ஒரு நாடு. இப்போ அட் பிரசன்ட் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தமிழ் சோமாலியா தெரியுங்களா? சோமாலியா எப்படிப்பட்ட ஒரு நாடு? இப்போ மிகவும் ஒரு பஞ்சமான, ஒரு ஏழ்மையான, பொருளாதாரத்தில் ரொம்ப நொடித்து போன, ஒருவேளை உணவு கூட இன்னொருடைய நாட்டை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் சோமாலியா நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா 1960 முந்தைய காலங்களுடைய சோமாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுங்களா? சோமாலியா இன்றைய தமிழ்நாட்டை போல வளம் செழித்த ஒரு நாடு. அனைத்து பொருளாதாரங்களும் அனைத்து விவசாயத்திலும் மிகவும் அற்புதமான ஒரு முறைய செல்வம் நிறைந்த வளம் நிறைந்த ஒரு நாடாக இருந்ததுதான் சோமாலியா. ஆனா 1960 தான் சோமாலியா சுதந்திரம் அடைகிறது. அண்டர் த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இன்றைய ஐரோப்பிய யூனியன் எல்லாமே சேர்ந்து சோமாலியாவை ஒரு பரிசோதனை கூடமாக உற்பத்தி செய்கிறார்கள், உற்று பார்க்கிறார்கள். என்ன ஒரு பரிசோதனை கூடம் அப்படின்னு சொன்னா, மீத்தேன் திட்டத்தை அங்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது. அந்த மீத்தேன் திட்டத்தை அங்கு இம்ப்ளிமெண்ட் செய்ததன் ஒரே காரணமாகத்தான் அதே ஒரு 10 ஆண்டுகளில சோமாலியா இன்றைய நிலையை எட்டி பிடித்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க மீத்தேன் திட்டத்தை, ஹைட்ரோ கார்பன் அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இன்னும 25 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 90 ஆண்டுகள்ல தமிழ்நாடும் ஒரு சோமாலியா நாடாகத்தான் இருக்க போகிறது. நீங்களும் நானும் பிறந்த இடம் ஒரு சோமாலியா, அடுத்த 2வது சோமாலியா நாடாகத்தான் இருக்க போகிறது. விருப்பமா? எல்லாம் விரும்புறீங்களா? எந்த மனிதனுமே விரும்ப மாட்டான். நம்மை குரல் கொடுக்க வேண்டும், நம்முடைய எதிர்ப்பை நாம் பதிவு செய்ய வேண்டும். அதுக்கு என்ன செய்யப்படும்? ஏன் இந்த மத்திய அரசு தமிழ்நாடு ரொம்ப ஃபோகஸ் பண்றாங்க? எதற்காக மத்திய அரசு தமிழ்நாடை அதிக கவனம் செலுத்துகிறது? இந்த ப்ராஜெக்டை தமிழ்நாட்டில் தான் கொடுக்கணும், இந்த இடத்துல தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சிந்திக்கிறோமா? இதை தவிர்த்தா வேற எந்த வழியிலும் ஹைட்ரோ கார்பனை எடுக்க முடியாதா? முடியும். ஏன் அந்த ப்ராஜெக்டுக்கு தமிழ்நாடு அரசு மத்திய அரசும் உடன்பட மாட்டேங்கிறாங்க? எந்த மாதிரியான திட்டங்கள், அதற்கு அடுத்தபடியான அல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அதிகமா பார்க்க போறோம். இயற்கை விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஒருவர், நம்முடைய தேசத்துல வாழ்ந்தவர், பிறந்தவர், ஆனா அவர் இன்னைக்கு உயிரோட இல்லை. பேரு தெரியுங்களா? நம்மாழ்வார். எக்ஸலன்ட். நம்மாழ்வார் அவர் இருக்கின்ற காலத்திலேயே இந்த திட்டத்தை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார், விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒண்ணுமே கிடையாதுங்க, இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்டுக்காக ஜஸ்ட் 6,000 crores ஆஃப் ரூபீஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நம்மாழ்வார் சொன்ன அந்த திட்டத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் 1,850 crores இஸ் எனஃப். என்ன ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைய நிலையில இந்த மீத்தேன் திட்டத்தை, இந்த மீத்தேன் என்கிற வாயுவை, இது ஒரு இயற்கை எரிவாயு. இதுதான் மீத்தேன் அப்படின்னா என்ன, ஈத்தேன் என்ன, இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்ன அப்படின்னு ரொம்ப அதிகமா குழம்ப வேணாம். இது வந்துட்டு ஒரு இயற்கை எரிவாயு.
இதன் மூலம் எலக்ட்ரிசிட்டி நம்மளால உற்பத்தி செய்ய முடியும், கேஸ் உற்பத்தி செய்ய முடியும். இது இருந்தா நம்மளுடைய வீடுகளில் இருக்கிற லைட்ஸ் அடுத்து எரிக்கலாம், மோட்டார் ஓடலாம், இது மாதிரி அனைத்து விதமான செயல்பாடுகளும் செய்து கொள்ள முடியும். இதை எந்த விதமா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, சாண எரிவாயு மூலம் எடுக்கலாம். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு சாண கிடங்கு, சாண எரிவாயு கலன் அமைக்க வேண்டும். அதிலிருந்து இந்த இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்லி இருக்கிறார். இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய 1,850,000 பசுமாடுகள் போதும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த நெடுவாசல்ல உற்பத்தி செய்யப்படுகிற அந்த ஹைட்ரோ கார்பன் எந்த அளவோ, 1 மில்லியன் டன் ஹைட்ரோ கார்பனை அங்கு உற்பத்தி செய்ய முடியும், எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை விட 1.5 மில்லியன் எரிவாயுவை, இயற்கை எரிவாயுவை இந்த சாண எரிவாயுவிலிருந்து உற்பத்தி செய்ய முடியும். அது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, 1,850,000 பசுமாடுகளை இந்தியாவில் இருக்கிற இந்த கிராம பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வழங்கி அவர்கள் ஒவ்வொருடைய வீட்டில் பின்புறத்திலும் இந்த சாண எரிவாயு கலன் அமைச்சிட்டாக இதை வந்து உற்பத்தி செய்ய முடியும், இது சாத்தியம். இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொன்னா, சாண எரிவாயுவை நீங்க பசுமாடுகள் மூலமாக இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைய நேரத்துல இந்தியா பால் உற்பத்தியில எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க, 2வது இடத்துல இருக்கிறாங்க. 1,850,000 பசுமாடுகள் இன்னும் அதிகமா நம்மளுடைய இந்தியாவில் வந்து சேர்ந்ததுன்னு சொன்னாக்கா, நிச்சயமா பால் உற்பத்தியில நம்பர் 1 கண்ட்ரியாக இந்தியா விளங்கும். அடுத்தது இயற்கை விவசாயம் அதிகரிக்க இது மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். அடுத்து 3 என்ன அப்படின்னு சொன்னாங்க, குளோபல் வார்மிங் will be reduced in a considerable way. 4வது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு செத்து கொட்டு இருக்கிற இந்த ஏழை விவசாயிகளுடைய குடும்பங்கள் நல்வாழ்வு பெறும். இது வளர்ச்சி திட்டமா, அல்லது நெடுவாசல்ல போயிட்டு இந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த நெடுநல் வாசல்ல சுத்தி இருக்கிற ஏறக்குறைய 250 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் இருக்கிற எல்லாருமே செத்து போயிருவாங்க. இன்னைக்கு சாக மாட்டாங்க, வருஷத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம் செத்து போயிருவாங்க. இன்னைக்கு சோமாலியால நடக்க அதே ஸ்டேட்டஸ் தான் வந்து தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறது. இந்த திட்டம் நல்லதா? ஏன் தமிழ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த திட்டத்தை பத்தி தெரியாதுங்களா? இதை சொல்லி இருக்கிறாங்க, எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தமிழகத்தில் இருக்கிற இந்த பிஜேபியினுடைய சோ கால்டு தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த தமிழிசை சவுந்தரராஜனா இருந்தாலும் சரி, பொன் ராதாகிருஷ்ணனா இருந்தாலும் சரி, ஹெச் ராஜாவா இருந்தாலும் சரி, இல கணேசன் ஐயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்களா? சரி, ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அதனுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதா? இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், என்ன விதமான ஒரு கான்ட்ரிபியூஷனை தமிழ்நாட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் என்பதிலே முனைப்பாக இருக்கிறது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் நல்லா தெரிஞ்சிச்சிங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தலை கீழ நின்னா கூட இனி ஒரு காலங்களில் ஒரே ஒரு சீட்டை கூட பிஜேபியால தமிழ்நாட்டில் எடுக்க முடியாது. எனக்கு வாக்களிக்காத மக்கள் இருந்தால் என்ன, செத்தால் என்ன, இதுதான் அவங்களுடைய கண்ணோட்டம். நம்மளாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறோம், நம்ம இங்க அதிக ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்துட்டோம் அப்படிங்கறதுனால நமக்கு இதனுடைய வெளிப்பாடு தெரியலையா? நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி அக்கா பங்கால் எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க, எல்லாம் செத்த சாக போறான். நம்மளுடைய எதிர்ப்பு நம்ம எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? மாட்டை காக்க தெரிந்த நமக்கு நம்முடைய நாட்டை காக்க தெரியவில்லையே, ஏன்? சரி, இது ஒரு விதத்துல ஹைட்ரோ கார்பன் உற்பத்தி செய்ய முடியும். அடுத்தது 2வது சாய்ஸ், இந்தியா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாரும் மனசுலயும் பளிச்சு வர ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் வரலாம், தாஜ்மஹால் வரலாம், இதெல்லாம் வரலாம். அடுத்து 2வது தரமா எது ஞாபகத்து வருங்க, கிளீன்னஸ்ங்களா? ஜஸ்ட் ஆப்போசிட் டு இட், குப்பை. இந்த இயற்கை எரிவாயு வந்து குப்பைகள் இருந்து எடுக்கலாம்னு சொல்லி ஆய்வு செய்கிறது, ஆய்வு சொல்லுகிறது. ஏறக்குறைய 1 டன் குப்பையிலிருந்து 40 கிலோகிராம் மீத்தேன் வாயு எடுக்கப்படும், ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியும், ஆய்வு சொல்லுகிறது, நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ சென்னையில இருக்கிற மாநகராட்சியில மட்டும் ஒரு நாளைக்கு 4,500 டன் குப்பைகள் சேர்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பிரகாரமே ஒரு வருஷத்துக்கு 2,300 கோடி ரூபாய் இந்த டஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக அலாட் பண்றாங்க. எத்தனை 1,000 கோடி? 2,300 கோடி ஒரு வருஷத்துக்கு சேருகிற குப்பை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல டம்ப் பண்ணணும். இதுக்காக அவன் மட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவு செய்யற தொகையின் அளவு 2,300 கோடி.
இந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்டுக்காக அலாட் பண்ணியிருக்கிறது 6,000 கோடி. ஆனா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஏறக்குறைய இந்தியாவில 200 மாநகராட்சிகள் இருக்கிறது. இந்த 200 மாநகராட்சிகளும் சேர்கிற குப்பைகளை ஒன்னா டம்ப் பண்ணி அதுல இருந்து மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணா ஒரு நாளைக்கு 20 லட்சம் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் உற்பத்தி செய்ய முடியும் சொல்லி ஆய்வு சொல்றது. ஒரு நாளைக்கு 20 லட்சம் எல்பிஜி சிலிண்டர்ஸ் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு 800,000 சிலிண்டர்ஸ். அப்ப வந்து நம்மளுடைய இயற்கை எரிவாயு வந்து இது மாதிரியான நெடுவாசலுடைய விவசாய நிலங்களை தகர்த்து தான் உற்பத்தி செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அழகா இந்த குப்பையிலிருந்து உற்பத்தி செய்ய முடியும். இந்த குப்பையிலிருந்து உற்பத்தி செஞ்சா அதனால என்ன பலன்கள் அப்படின்னு சொன்னாக்கா, ஏறக்குறைய 90 லட்சம் டன் உரங்களை அங்க உற்பத்தி செய்ய முடியும். அப்படி 90 லட்சம் டன் உரங்களை அங்க உற்பத்தி செஞ்சா ஏறக்குறைய 45 லட்சம் ஹெக்டேர் தரிசு நிலங்கள் விளை நிலங்களாக மாற்றப்படும். அப்ப இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்தியா ரிச்சஸ்ட் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் அப்படிங்கிறது சாமர்த்தியமாகுமா? அல்லது இந்த விவசாயிகளின் நிலத்துல போர் போட்டு அதுல எடுத்தாலும் வந்துட்டு இந்தியா வளர முடியுமா? அவர் இல்லை கணேசன் என்ன நினைச்சிட்டு சொன்னார், அவர் சிந்திக்கிறாரா இல்ல ஏதாச்சும் ஒரு விவரமா தான் பேசுறாரு தெரியல. பட் ஆனா அவர் சொல்றாரு, நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநிலம் தியாகம் செய்யறது தவறு இல்லைன்னு சொல்றாரு. இது எப்படி ஒரு இவங்கெல்லாம் எப்படி யாரு இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு இவங்கெல்லாம் எந்த ஒரு மனநிலையில நம்ம தேர்ந்தெடுத்தோம் மக்களே? அடுத்தபடியாக இது இன்னும் கொஞ்சம் மூணாவது ஸ்டெப்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்தியன் ப்ராஜெக்ட் அதாவது ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் 2025 2025 விஷன் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு சாய்ஸ். கடலுடைய ஆழ்பகுதியில ஆழ்கடல் பகுதியிலையும் மீத்தன் இருக்கிறது எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு கிழக்கு கடற்கரை, மற்றொன்று மேற்கு கடற்கரை, அடுத்தது அந்தமான் தீவுகள். இங்க இருக்கிற ஆழ்கடல் பகுதியில கிழக்கு கடற்கரை அப்படின்னு சொன்னாக்கா அது எதுல இருந்து எங்க வரும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரிசாவில இருந்து சென்னை வரைக்கும் கிழக்கு கடற்கரை பகுதிகள். மேற்கு கடற்கரை பகுதி அப்படின்னு சொன்னா குஜராத்ல இருந்து கன்னியாகுமரி அந்த கிழக்கு அது மேற்கு கடற்கரை பகுதிகள். அந்தமான் தீவுகள் இங்க இந்த மாதிரி மீத்தேன் தேன் உற்பத்தி செய்ய முடியும். ஆனா இது கொஞ்சம் ஆபத்தானது. ஏன் அப்படின்னு சொன்னா மீன் வளங்கள் பாதிக்கப்படும். அடுத்தபடியாக மீனவருடைய இயல்பு நிலை, அவருடைய பொருளாதாரம், அவருடைய பழக்கம் வந்துட்டு வீணா போயிடும். இது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ரெண்டு அந்த ப்ராஜெக்டை ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்க முடியும், குப்பையிலிருந்தும் சாண எரிவாயுல இருந்தும். ஆனா மத்திய அரசு எதற்காக மழுங்குகிறது, எதற்காக மயங்குகிறது, எதற்காக அஞ்சுகிறது என்பதை உங்களால் யூகிக்க முடியுதுங்களா? நீங்க யோசிக்கிறீங்களா? Do you have any idea why central government is rejecting all this in a very firm and way? Why? Because ஏறக்குறைய 6,000 கோடி ப்ராஜெக்ட் இதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இதே இது அவங்களுடைய திட்டத்தின்படி இதை கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்தாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போற தொகையினுடைய அளவு 5,000 கோடி. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற தொகையினுடைய அளவு 400 கோடி. பிச்சை காசு. எத்தனை 1,000 மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போகிறது, எத்தனை 1,000 மக்கள் சாக போகிறார்கள், எத்தனை தலைமுறைகள் அழிக்கப்பட போகிறது, வெறும் 400 கோடி வச்சு நம்ம நாக்கு அழிக்கிறதுங்களா? நம்முடைய வாழ்வாதாரமே போக போகுது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எதற்காக இப்படிப்பட்ட விடாபிடியான ஒரு நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, கார்பரேட் நிறுவனம். இப்போ இதை வந்துட்டு 41 கார்பரேட் நிறுவனங்கள் குத்துகைக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த 41 கார்பரேட் நிறுவனங்கள்ல வெறும் 4 நிறுவனங்கள் தான் ஃபாரின் கண்ட்ரிஸ். மீதி 37 கிட்டத்தட்ட நிறுவனங்கள் எல்லாருமே கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாருமே அதானி. அடுத்தது வந்துட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் குரூப்பை சேர்ந்த இந்த மனிதருடைய நிறுவனங்கள் தான் அந்த ஸ்டேட்டஸ் நான் வச்சிருக்கிறேன். அவங்க ப்ராஜெக்ட் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு எப்பொழுது தெரியுமா மோடி அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க? February 15th லாஸ்ட் மாசம் தான், 15th பிப்ரவரி மாசம் தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் கொலை பதிக்கப்பட்டதெல்லாம் இப்பயும் முடிஞ்சிருச்சு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கள்ளத்தனமான நிகழ்வு நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம இதை பத்தி அதிகமா யோசிக்கணும் மக்களே. சரி, இந்த மீத்தேன் திட்டத்தை அந்த விவசாய நிலத்துல போட்டாங்க அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, ஒரு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு ராட்சச ஒரு போர்வெல் போடுறாங்க. நம்ம வீடுகளில் போடுற மாதிரி ஒரு சாதாரண போர்வெல் போட்டாங்கன்னா ஒரு 500 அடி தான். 500 அடியிலேயே வந்துட்டு நமக்கு தண்ணி
போதுமான அளவு தண்ணி இருக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அவங்க போட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்டுக்காக போர்வெல் போட்டாங்கன்னு சொன்னா 500 அடி ஆழத்திலிருந்து 6000 அடி ஆழம் வரை அந்த போர்வெல் போகும். ஒரே ஒரு ஓட்டம் மட்டும் கிடையாது. இது ராட்சசம் அப்படிங்கும் போது இந்த அளவுக்கு சைஸ் இருக்கும், ஆழ்குழை கிணறு இந்த அளவுக்கு அகலமாக இருக்கும். அப்படி உள்ள போகிற பொழுது கிட்டத்தட்ட 500, 1000, 1500 கிளை குழாய்கள் பரப்பப்படும். 2000 அடி, 3000 அடி, 4000 அடி, 5000 அடி போக போக கிளை குழாய்கள் அங்கங்க பரவப்படும். அந்த கிளை குழாய்கள் எந்த அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்னு சொன்னா, இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு, இந்த மாதிரி சுத்தி போனாங்க அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துல இருக்கிற நீரும் உறிஞ்சப்படும். அப்ப கடல் நீர் உள்ள வரத்துக்கு பயங்கரமான சாத்தியக்கூறுகள், கடலில் உள்ள வரும் சாத்தியக்கூறுகள் வரும் வரணும், அதான் ப்ராஜெக்ட் நோக்கம். அப்ப எல்லா தண்ணியும் மேல எடுப்பாங்க, மேல எடுத்து இருக்கிற தரிசு நிலங்களை விடுவாங்க. அப்ப நல்ல விளை நிலங்களாக இருந்த நீர் நிலங்கள் எல்லாம் கடல் தண்ணி போச்சுன்னா என்ன ஆகும்? உப்பளமாகும். உப்பளத்தில் நெல் விளை வைக்கலாங்களா? அரிசி விளை வைக்கலாங்களா? கடலை போட முடியுங்களா? எள் விளை வைக்க முடியுங்களா? கருப்பு போட முடியுங்களா? பருத்தி விவசாயம் பண்ண முடியுங்களா? இதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரம். புயல் பாலைவனமாக ஆகும். அந்த நெடுவாசல் சுத்தி இருக்கிற ஒரு 200 கிலோமீட்டர் அதெல்லாம் எங்க வீடுலாம் தாராளமா வரும். உங்க வீடும் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா 200 கிலோமீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே பாலைவனமாக இருக்கும். இதுக்கு பிற்பாடு அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்ப பிரஷரை கொடுக்கணும். அப்பதான் வந்துட்டு அந்த பாறையினுடைய இடுக்குகள்ல இருக்கிற அந்த மீத்தனை எடுக்க முடியும். அப்ப அந்த பிரஷரை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹீட் கொடுக்கணும். அந்த ஹீட்டோட சேர்த்து கெமிக்கல்ஸ் உள்ள போடுவாங்க. கெமிக்கல்ஸ் எல்லாமே போட்டு செதறுகிற பொழுது மீத்தேன் வெளியில் எடுக்கப்படும். மீத்தேன் எடுத்துட்ட பிற்பாடு மீதி இருக்கிற எரிவாயு பைப் வச்சுட்டு வெளியே விட்டுவாங்க. அந்த காத்து மக்கள் மேல பட்டுதுன்னு சொன்னா, மக்கள் சுவாசித்து சுவாசித்தார்கள் என்று சொன்னால் கண்ணு போயிடும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், கேன்சர் வரும், எல்லா விதமான கொடிய நோய்கள் வரும். 200 கிலோமீட்டர் சுத்து வட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களும் படிப்படியாக செத்து கொண்டு இருப்பார்கள். இந்த ப்ராஜெக்டினுடைய கால அவகாசம் 15 ஆண்டுகள். 15 ஆண்டு இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இதை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அடுத்ததுதான் இருக்குது, 100 ஆண்டுக்கு நிலக்கரியை அங்கிருந்து எடுப்பாங்க. தாராளமா சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப யாருமே நீங்க விவசாயம் செய்யல, எனக்கு சும்மா தான் இருக்குது, ஆனால் நாங்க வந்துட்டு நிலக்கரி எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. நிலக்கரி எடுக்கிற பொழுது அடுத்த ஒரு பயங்கரமான ஆழமா தோண்டுவாங்க. தோண்ட திடீர்னு ஒரு காலகட்டத்துல நிலநடுக்க வருவாங்க. இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல ஓரளவு வசதியா இருக்கிறவங்க எல்லாம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருப்பாங்க. ஓரளவு படித்தவங்க எல்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ்ல போய் செட்டில் ஆயிருப்பாங்க. 7 விவசாயிகள் தான் அங்கே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அதுவும் அந்த நேரத்தில் அவங்க யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களோட செல்போன் இருக்காது, வாட்ஸ்அப் இருந்திருக்காது, ஃபேஸ்புக் இருந்திருக்காது, ட்விட்டர்ஸ் இருந்திருக்காது. நிலநடுக்கம் வந்துருப்ப எத்தனை பேர் இருந்தா, எத்தனை பேர் செத்தாங்கிற செய்தியே வெளியில தெரியாது. ஆனா இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்துட்டு சோமாலிய நாட்டை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுங்களா? எப்பேற்பட்ட ஒரு பிராண்ட் குத்தி இருக்கிறாங்க தெரியுங்களா? சோமாலியாவுடைய இன்றைய இந்த நிலவரத்துக்கு, கல நிலவரத்துக்கு காரணமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் யூனியன். ஆனா இன்னைக்கு அவங்க குத்தி இருக்கிற முத்திரை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சோமாலிய நாட்டுல இருக்கிற அந்த நிலம் எதுக்குமே பயன்படாது, அந்த மக்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அனைவராலுமே ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு சூழ்நிலை தான் 2090 இருந்தாலும் 2115 இந்த மாதிரியான ஆண்டுகளில் தமிழ்நாடு வரப்போகிறது. இந்த மீத்தேன் ப்ராஜெக்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா தமிழகம் ஒழிந்தது. இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுடைய போராட்டங்களை தொடர்ந்து நம்ம நடத்த முற்பட வேண்டும். அடுத்தபடியா, சரி இந்த போராட்டம் எதற்காக இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் அப்படி செய்யறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மோடியை பத்தி நீங்க நம்ம ஏதாச்சும் கேட்டுக்கிறாங்களா? நம்ம எல்லாருமே ஃபாரின்ல இருக்கிறோம், யூரோப்ல இருக்கிறீங்க. இன்னைக்கு யூகேவா இருக்கட்டும், ஆஸ்திரியாவா இருக்கட்டும், பிரான்ஸ்லயா இருக்கட்டும், பெல்ஜியத்திலயா இருக்கட்டும், அரசியல்வாதிகள் எப்படி மக்களுடைய பிரச்சனைகளை அணுகிறார்கள்? நம்மளுடைய தேசத்துல எப்படி அணுகிறாங்க? இங்க எல்லாம் மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறான், இவன் வந்து ரிசார்ட்ல போயிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்குதான் நம்ம ஓட்டு போட்டோமா? இதுக்காக தான் நம்ம அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்தோமா? இந்த மோடியை பார்த்து நான் கேட்கிறேன், பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்து நான் கேட்கிறேன், வாட் கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் தட் யூ ஹவ் பீன் ப்ராட் டு தி இந்தியா. இன்னைக்கு வந்து 100 கணக்கான நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கிறாரு. எத்தனை நலத்திட்டங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? அதுல எத்தனை நலத்திட்டங்களால் பாமர மக்கள் பயனடைந்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? கேட்கணும், நம்ம எல்லாருமே கேள்வி கேட்கணுங்க. இதனாலதான் பிரச்சனையே இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேருமே நல்லா சிந்திக்கிறான்,
கேள்வி கேட்கான், எந்த ப்ராஜெக்ட்டும் சக்சஸா செய்ய முடியல, எதுக்கு அவன் இப்படி செய்யறான், அவனுக்கு ஏதாச்சும் இது மாதிரியான செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா சிந்திக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. அதனாலதான் 6 மாசமா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க, பிரேக்கிங் நியூஸ் பிக் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எந்த ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆன ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையில நான் உங்கள்கிட்ட அனைவரிடத்திலுமே கேட்பது, உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு, அக்கா தங்கச்சிகளுக்கு, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே செய்தி சொல்லுங்க, இதை பத்தி அதிகமா சொல்லுங்க. இந்த மீத்தேன் ப்ராஜெக்ட் தான் இருக்கிறதுல மிக மிக கொடூரமான ப்ராஜெக்ட் என்பதை நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு, அக்கா பிள்ளைங்களுக்கு, தம்பி பிள்ளைங்களுக்கு எல்லாம் யங்ஸ்டர்ஸ் படிக்கிறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க, நிம்மதியா படிக்க முடியுதாங்க? சென்னையில வந்துட்டு கடல்ல எண்ணெய் கொட்டிருச்சு, ஆனா அது ஒரு பெரிய வரலாறு, அது வேணா இப்போ எண்ணெய் கொட்டிருச்சு, அதை கிளீன் பண்ணனா இளைஞர்கள் மாட்டுக்காக போறாங்க, இளைஞர்கள் ஏன் வரக்கூடாதுன்னு எச்ராஜா கேட்கிறாங்க. அப்ப உங்க எல்லாம் ஓட்டு போட்டு நாங்க அனுப்புறது என்ன, நாக்கு வலிக்கிறதுக்காக? இன்னைக்கு வந்துட்டு அந்த எண்ணெய் கொட்டுறதை எப்படி எல்லாம் சைனாவில சிப்பு சைனாவை எடுத்துங்க, அந்த எண்ணெய் கொட்டிருச்சுன்னு நான் சொன்னா அதை எப்படி அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது, ஹைலி டெவலப்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி தி யூஸ்ட். பட் இன்னைக்கு இந்தியாவில என்னத்தை செஞ்சாங்க, தமிழ்நாட்டில் என்ன செஞ்சாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பார்த்து வெட்டி தலை குனியணும். உலக நாடு நம்மளை பார்க்கற போது கேவலமா சிரிக்கிறாங்க, வாளியை கொடுத்து வாளியில இருந்து அழுறாங்க எண்ணெய், கடல்ல இருக்கிற எண்ணெய் வாளியால் அழுறாங்க. அதுக்கு வந்துட்டு பெருசா சொல்றாங்க, நாங்க காரணிகள் கொடுத்திருக்கிறோம் எண்ணெயை சுத்தம் செய்வதற்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க உற்று நல்லா பாருங்க, சென்னையில வெள்ளம் வந்தது எந்தாச்சும் ஒரு ஸ்கீம் வந்ததுங்களா, கிடையாது. நம்ம கலாச்சாரம் பாதிக்கப்பட்டது, நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறதுங்கும் போது எந்த அரசியல்வாதியும் முன்னாடி வரல, நம்முடைய இளைஞர்கள் வந்து போராடி நின்று ஒவ்வொரு ரைட்டையும் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்காக தான் நம்ம அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறோமா? அதுதான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், தகுதியான தலைவரை தேர்ந்தெடுக்க தவறிவிட்ட தமிழக மக்கள் இனி வருகிற காலங்களிலாவது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, லெட்ஸ் ட்ரை டு சூஸ் த பெஸ்ட் பர்சன் ஹூ வில் டூ எ கிரேட் சர்வீஸ் டு த பப்ளிக். ஆனா இன்றைய சூழ்நிலையில தமிழகத்தில் இருக்கிற ஆளுகிற கட்சியும் சரி, ஆண்ட கட்சியும் சரி, தகுதியற்ற கட்சிகள் என்பதை நான் ஆணித்தரமா சொல்வதில் எந்த பயமும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை எவ்வளவு இன்னைக்கு, இதே ஆட்சி செஞ்சா ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிஎம்கே கட்சி வந்தாலும் அவனுடைய வீட்டு சொத்தினுடைய நிலவரம் என்ன? அப்ப தமிழகம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிகள்ல கடல்ல இருக்குது, அவனுடைய குடும்பம் மட்டும் லட்சக்கணக்கான கோடிகள்ல செழிக்கிறது, உலக பணக்கார வரிசையில முதல் இடத்துல, ரெண்டாம் இடத்துல, மூணாம் இடத்துல நின்று இருக்கான். அப்ப தமிழகத்தின் சொத்துக்கள் எல்லாம் எங்க போச்சு? ஆகவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்குது, இந்தியா இருந்துகிட்டு இருக்குது. மக்களே, தயவு செய்து நல்ல கண்களை விரித்து பாருங்கள், உங்களுடைய சிந்தனைகளை அதிகமாக விசாலமாக சிந்திக்க உங்களுடைய பயன்படுத்துங்க. தயவு செய்து நம்முடைய தமிழகத்திற்காக ஜெபியுங்கள், நானும் ஜெபிக்கிறேன். நிச்சயம் நம்ம ஆண்டவர் இயேசு நல்ல ஒரு முடிவை கொடுத்து இந்த மீத்தேன் இம்ப்ளமெண்டேஷன் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு தமிழ்நாடு வரக்கூடாது என்பதற்காக முடிந்தவரை போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். நன்றி, வணக்கம்.